ஒரு நாள் மறவா
ஒரு நாள் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் அதிசயமான செயல்கள் அற்புதமான செயல்கள் மென்மையான செயல்கள் நன்மையான செயல்கள் ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கையில காண இந்த மாதம் முழுவதும் அப்படியாக தேவனுகளை நடத்துவீராக இயேசுவின் நாமத்தினால அப்படியாக தேவனுகளை நடத்துவீராக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காணணும் அற்புதங்களை காணணும் மேன்மையை காணணும் உயர்வை காணணும் நன்மையை காணணும் ஆச்சரியமான காரியங்களை காணணும் பிரமிக்கத்தக்கதான காரியங்களை காண தேவன் கிருபை பாராட்டுவீராக இயேசுவின் நாமத்தினால Hallelujah.
ஹல்லேலு குற்றங்களை மன்னித்தாரே. கடந்த மாதம் முழுவதும் செய்த எல்லா குறைகளையும் குற்றங்களையும் மீறுதல்களையும் மக்களையும் பாவங்களையும் மன்னித்த எங்கள் அன்பு தெய்வமே, இந்த முதல் 4 மணிக்கு நாங்கள் நன்றின்னு சொல்லுகிறோம் ஐயா. எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே, எங்கள் மீறுதல்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, குறைகளை மன்னித்து ஆண்டவரே, எங்கள் அக்கிரமத்தை எங்களை விட்டு நீங்கி, பாவத்தை எங்களை விட்டு நீங்கி ஆண்டவரே, நீங்க செய்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்லுகிறோம் ஆண்டவரே. மீட்டாரேகுளி நின்றே மீட்டாரே, ஜீவனை மீட்டார் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எங்கள் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகு. இந்த மாதம் முழுவதுக்கு தேவையான எல்லா விதமான கிருபை, எல்லா விதமான அபிஷேகம், எல்லா விதமான வல்லமைகள், எல்லா விதமான வரங்கள், எங்களுக்கு தேவையான எல்லா கிருபை, ஒவ்வொரு நாளுக்கு தேவையான கிருபைகளால் இந்த காலை நேரத்தை ஒவ்வொருவரை தேவன் நிரப்பி விடுவீராக ஆண்டவரே. யாடுகிறா வாழ்நாள் எல்லாம் நன்மைகளா திரேத்தி. இந்த மாதம் முழுவதும் ஒரு நாள் கூட தீமை அணுகாதபடிக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மணி நேரமும் நம்முடைய நன்மையினால நிரப்பி ஆண்டவரே எங்களை நடத்த வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நன்மைகளால் நிரப்புங்க, ஒவ்வொரு நாளும் மேன்மையினால நிரப்புங்க, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க, ஒவ்வொரு நாளும் உயர்மையினால நிரப்புங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மகா பெரிய அந்த மேன்மை, அந்த மகா பெரிய ஆஸ்வாதங்களினால எங்களை ஒவ்வொருவரையும் தேவனை ஒவ்வொரு நாளும் நிரப்பி நீங்கள் நடத்துவீராக ஐயா. வாழ்நாள் எல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்கு. இந்த மாதம் முழு ஒரு நாள் குறைவு படாம ஒரு திருப்தியான வாழ்க்கை ஆண்டவரே. இந்த மாதம் முழு திருப்தியான வாழ்க்கை ஆண்டவரே, ஒரு நிறைவான வாழ்க்கை ஆண்டவரே. ஒரு நாள் குறைவு படாம ஆண்டவரே நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவரே எங்களை நடத்துவீராக சுவாமி. இந்த மாதம் முழுவதும் ஒரு நிறைவான மகிழ்ச்சி, ஒரு நிறைவான ஆசீர்வாதம், ஒரு நிறைவான பொருளாதாரத்தினால ஆண்டவரே எங்களை நிரப்ப வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தி. இந்த மாதம் எப்படி நடக்க வேண்டும் ஆண்டவரே? ஒவ்வொரு நாளும் எதை செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் நடக்க வேண்டிய வழிமுறைகளை, நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை, நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த மாதம் முழுவதுமாய் தேவன் எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்பிப்பீராக ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீராக ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமாக தேவன் நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை எங்கள் மேல கண்களை வைத்து ஆண்டவரே துதிக்கிறமையாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை ஆண்டவரே எங்களுக்கு காட்டுவீராக இயேசுவின் நாமத்தினால. வெளிப்படுத்தினார் அதிசய செயல்கள் காண செய்தார் ஜனங்கள் காண செய். ஒவ்வொரு நாள் அதிசயத்தை நாங்கள் பார்க்கணும் ஐயா. ஒவ்வொரு நாள் அற்புதங்களை பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் மேன்மையை பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் உயர்வை பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களையும் ஆண்டவரே நாங்கள் காண. ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக இயேசுவின் நாமத்தோட. ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு நாள் அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை காணணும், மேன்மையை காணணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜனங்கள் காண செய்தா கர்த்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எங்கள் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. பிரசன்னங்களை நிரப்பட்ட ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்த பிதாவே, நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆண்டவரே, காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோம். உடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உடைய கிருபையும் இரக்கமும் தயவும் இந்த நாட்களிலே எங்களுக்கு உண்டாகணும். ஆண்டவரே, எங்களை எப்படி நீங்கள் நடத்த சித்தமாக இருக்கிறீரோ, எப்படி ஆண்டவரே நடத்த நோக்கமாக இருக்கிறீரோ, எதையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறீரோ, எதையெல்லாம் தேவனே நம்ம துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி, நாங்கள் செய்யக்கூடாது நினைக்கிறீரோ, அது எல்லாவற்றையும் இந்த கால நேரத்தில் நீங்களுக்கு வெளிப்படுத்தி உடைய சமூகத்தை வந்திருக்கிற நாங்கள் ஒரு நாள் வெறுமனையை போகாதபடி இந்த நாளுக்கு தேவையானவைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம் ஐயா, நம்ம ஸ்தோத்திர இந்த மாதம் முழுவதும் ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ, ஒரு நன்மையான வாழ்க்கையை வாழ, துக்கமில்லாத வாழ்க்கையை வாழ, மேன்மையான வாழ்க்கையை வாழ, வியாதியில்லாத வாழ்க்கையை வாழ, வறுமையில்லாத வாழ்க்கையை வாழ, தரித்திரமில்லாத வாழ்க்கையை வாழ, ஆண்டவரே குறைவில்லாத வாழ்க்கையை வாழ, நிறைவான வாழ்க்கையை வாழ, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ, கர்த்தத்தாமே எங்களுக்கு நீர் அனுக்கரகம் பாராட்டி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பாத்திரங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் இருப்பது உம்முடைய கிருபை, நிர்மூலமாகாதது உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவர், இந்த நோக்கத்துக்காக உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை கூடி வர செய்திருக்கிறீரோ, அந்த உன்னதமான தெய்வ நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அதை கை கொண்டு அப்படியே அதனால் வரக்கூடிய மேன்மையை பெற்றுக்கொள்ளவும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பாதுகாப்பு ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை நடத்துங்க, ஆளுக செய்யுங்க, எங்களை ஆசீர்வதிச்சு எங்களை காத்துக்கோ சாமி. வேதத்தை வேதமாய், வசனத்தை வசனமாய், சத்தியத்தை சத்தியமாய் ஆண்டவரை பார்ப்பதற்கு காலை நேரத்தில் கர்த்தரால் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பாதுகாப்பு ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, பாதுகாத்து ஆளுக செய்யுங்க, கண்களை திறந்து நீர் நடத்துங்க. அபிஷேகமும் கிருபையும் அழைப்போம், எங்களை இந்த நாள் முழுவதும் நடத்தட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகலவித நன்மைகளால் நிரப்பி இந்த மாதம் முழுவதுக்கும் தேவையான கிருபைகளை தந்து, அபிஷேகத்தை தந்து, வல்லமைகளை தந்து, வரங்களை தந்து, பொருளாதாரங்களை தந்து, தேவையான சுகத்தை தந்து, பலத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, வழிநடத்தலை தந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தமலை நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். கால நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது தேவன் சொல்லி சின்ன ஒரு காரியத்தை மட்டும் நடுவில் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். அழிவு அணுகாது, அழிவு அணுகாது என்ற ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும் இந்த நாட்களிலே தேவன் பார்க்க கிருபை பாராட்டுவார். இந்த மாதம் முழுவதும் அழிவுகள்
நம்மளை அணுகாதபடிக்கு, பாதிப்புகள் நம்மளை அணுகாதபடிக்கு, சேதங்கள் நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். அழிவு அணுகாது, அழிவு அணுகாது. அந்த அழிவு அணுகாமல் இருக்க வேண்டுமானால், நம்மளை கிட்ட நெருங்காமல் இருக்க வேண்டுமானால், அந்த அழிவில் நம்ம சிக்காமல் இருக்கணும்னா, அந்த அழிவில் நாம் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா, அது நமக்கு சேதத்தை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் அந்த காலை நேரத்தில் சட்ட தேவ சமூகத்தில் கவனித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தரை ஆஸ்வதிப்பார். அழிவு நம்மளை என்ன செய்யக்கூடாது, அணுகக்கூடாது, அணுகக்கூடாது. அழிவு வராதுன்னு சொல்லலை, வருகிற அழிவு நம்மளை என்ன செய்யக்கூடாதுன்னா அணுகக்கூடாது. மற்றதான் அழிவுகள் வரலாம், வரும், அது அவங்களுடைய காரியங்கள், பல விஷயங்கள். அந்த அழிவு உலகத்துக்கு வரலாம், பட்ட இடங்களுக்கு வரலாம், மற்ற கரையை வரலாம். ஆனால் வரக்கூடிய அழிவுகள் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அணுகிடக்கூடாது, நம்மளை தொட்டு பார்த்துடக்கூடாது, நம்மளை தொடர்ந்துடக்கூடாது, அதை நம்ம சிக்கிடக்கூடாது, அதை நம்ம பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே கர்த்தர் அந்த மாதத்தில் என்ன செய்வார்கிறார், கவனமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இதுக்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 32:6. சங்கீதம் 32:6, சங்கீதங்களின் புஸ்தகம் 32:6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலோ அது அவனை அணுகாது. மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலோ அது என்ன செய்யாது, அவனை அணுகாது, அவனை அணுகாது. அதான் நம்ம காலை நேரத்துக்கு கவனிக்கிறது, அவனை அணுகாது. மிகுந்த ஜலப்பிரவாகம், ஜலப்பிரவாகமே ஒரு பெரிய சேதம், ஜலப்பிரவாகமே ஒரு பெரிய சேதம். ஆனால் இங்கே சொல்கிறது மிகுந்த ஜலப்பிரவாகம். நம்ம நோவுடைய காலத்தில் ஜலப்பிரவாகம் வந்துச்சு இல்லையா, நோவுடைய காலத்தில் ஜலப்பிரவாகம் வந்துச்சு, ஜலப்பிரவாகம்னா வந்தது வந்துச்சு. அந்த ஜலப்பிரவாகமே ஒரு பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்தினா, இப்போ எங்கே சொல்கிறாரு பயங்கரமான ஜலப்பிரவாகண்டார். அப்போ அந்த ஜலப்பிரவாகத்தை விட எத்தனை மடங்கு அதிகமாக வந்தாலும், அதை விட எத்தனை பிரச்சனைகள் அதிகமாக வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் அதிகமாக வந்தாலும், எத்தனை பாதிப்புகள் அதிகமாக வந்தாலும், அதை நம்மளை என்ன செய்யக்கூடாதுன்னா அணுகக்கூடாது. அதனால் நம்ம பாதிக்கப்படக்கூடாது, அதனால் நம்ம சிக்கிக்கக்கூடாது, அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதுதான் தேவனுடைய நோக்கம், அதுதான் தேவனுடைய எண்ணம், அதுதான் தேவனுடைய ஆசை. அப்போ இந்த மாதத்தில் நாம் இழப்புகளை சந்திக்கக்கூடாது, இந்த மாதத்தில் நாம் பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதத்தில் நாம் என்ன செய்யக்கூடிய ஆசீர்வாதங்களை இழந்து விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த, நம்ம குடும்பங்களுக்கு கொடுத்த, நம்முடைய சபைகளை கொடுத்த, ஸோ நம் கையில் நம்முடைய கொடுத்த உடைமைகளை, நமக்கென்று தந்தவைகளை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் இழந்துவிடக்கூடாது, அது அழிப்பிடக்கூடாது, அது பாதிக்கப்பட்டுடக்கூடாது என்பதிலே கர்த்தர் மிகுந்த கவனமாக இருக்கிறார். மிகுந்த ஜலப்புறவாக வந்தாலும் அது என்ன செய்யாது, அவனை அணுகாது. மிகுந்த ஜலப்புறவாகும். இப்போ அந்த ஜலப்புறவாகனு சொல்லும் போது அந்த ஆதியாகமும் 7 நம்ம எழுதப்பட்டிருக்கலையா, ஆதியாகம் 7 பதினேழாவது வசனத்திலேருந்து 21 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அந்த ஜலப்பிரவாகம் அப்படின்றது எதை, அந்த ஜலப்பிரவாகம் என்ன சம்பவிக்குது, அந்த ஜலப்பிரவாகத்தில் என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனிக்கணும்னா வாசிங்க. ஜலப்பிரளயம் 40 பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி வேலையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேலே மிதந்தது, ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று, பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது, ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால்
வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக 15 மணம் உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும், எல்லா நர ஜீவன்களும், பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டு போயின. ஒரு பயங்கரமான அழிவை தான் ஜலப்பிரளயம். ஒரு பயங்கரமான, ஒன்றையும் தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே வழி இல்லை, தப்பிக்கவும் இல்லை. அப்போ ஜலப்பிரளயம்னாலே தப்பிக்க முடியாத நிலை, தப்பிக்க கூடாத நிலை, தப்ப முடியாத நிலை, தப்பிக்கவே முடியாது. ஜலப்பிரளயம்னு சொன்னால் ஒரே வரியில் சொன்னால் எதுவுமே தப்ப முடியாது, எப்பவுமே தப்ப முடியாது, எந்த சூழலுமே தப்ப முடியாது. அப்போ ஒரு தப்பிக்க முடியாத ஒரு நிலை, இது என்னென்னா சாதாரண ஜலப்பிரளயம். ஒரு சாதாரண ஜலப்பிரளயத்தில் என்ன செய்ய முடியாதுன்னா தப்பிக்க முடியாத நிலை இருக்குது. ஆனால் அங்கே சங்கீதத்தில் ஆண்ட சொல்கிற சங்கீதம் சொல்லும்போது மிகுந்த ஜலப்பிரளயம். அப்போ இதை விட தப்பிக்க முடியாதுல்ல, அது எப்படி விவரிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய ஆபத்துகளும் பாதிப்புகளும் வரக்கூடியதாக இருந்தாலும் அதை ஒன்று என்ன செய்யக்கூடாதுன்னா அணுகக்கூடாது. அணுகாது, உன்னை என்ன அணுகாது, நம்மளை இந்த மாதம் அந்த தீமை என்ன செய்யாது, அணுகாது. அப்போ இதை அணுகாமல் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும், அணுகாமல் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும். அந்த வசனம் வாசிக்கும் போது அவனை அணுகாது அப்படிதான் சொல்றார் இல்லையா, அவனை அணுகாது. அவர்களை நாங்கள் சொல்லலை, அவனை அணுகாது. அது என்ன செய்யாது, அது எது, அந்த மிகுந்த அழிவு, அந்த பயங்கர தப்பிக்கவே முடியாத ஒரு நிலை, அதுலேருந்து தப்பி வெளியில் வர வாய்ப்பே இல்லை, இல்லை பிழைக்க வாய்ப்பே இல்லை, இல்லை உயிர் வாழ வாய்ப்பே இல்லை, எதுக்குமே என்ன கிடையாது, வாய்ப்பு இல்லை, டோட்டல் அழிவு தான், முடிவு அழிவு தான், அதான் அவனுடைய நிலை. அந்த அழிவு என்ன செய்யாதுன்னா அவனை அணுகாது. அப்போ அவன் யார் அப்படின்னா ஒரு பக்தி உள்ளவன். அவன் யாரு, அந்த 32 வசனம் அந்த 6 வசனம் சொல்லுது, அவன் யாரு, பக்தி உள்ளவன். அவன் யாரு, அவன் யார், அந்த வசனம் பாருங்க, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன். அப்ப சகாயம் ஒரு காலம் இருக்கு, அப்ப அந்த சகாயம் கிடைக்கும் யாருக்கு, அந்த 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 அழிவு அணுகாது. அந்த சகாயத்தை யாருக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுக்க விரும்புறாருன்னா பக்தி உள்ளவனுக்கு. அந்த பக்தி உள்ளவன்றக்கு அடையாளம் நம்ம நினைக்கிற கோயிலுக்கு வந்து போறது பக்தி இல்லை, அந்த பக்தி உள்ள அடையாளத்தை அதே வார்த்தையில் குறிப்பிடறாரு பாருங்க, பக்தி உள்ளவன் எவனோ. அப்போ பக்திக்கு ஒரு அடையாளம் என்ன, ஒரு ஜபம். அப்போ உங்களுக்கு எனக்கு பக்தி இருக்குது அப்படின்னா நம்ம யாரா இருப்போம், ஜெபிக்கிறவனா இருப்போம். அப்போ பக்திக்கு ஒரு அடையாளம், நிறைய அடையாளம், அதில் இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்டுற அடையாளம் என்ன, ஜெபம் பண்ணுவீங்க. பக்தி உள்ளவன் எவன் என்ன செய்வான், பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி, அது சொல்றாரு பொதுவாக. அப்போ விண்ணப்பம் அப்படின்னாலே தெரியும், நம்ம கேட்கறது அது மனுஷங்கிட்டையும் கேட்கலாம், வேற நபர்கிட்டையும் கேட்கலாம், தேவனிடத்திலையும் கேட்கலாம். ஆனால் பக்தி உள்ளவன் என்ன செய்வான்னா ஆண்டவரிடத்துல கேட்பான். அப்போ ஒரு தேவை வருது அப்படின்னா உடனே ஒரு மனுஷன் கேட்க மாட்டான், ஒரு உதவி தேவைப்படுதுன்னா ஒரு மனுஷன் நாடி போயிட மாட்டான், இல்லை மற்ற காரியத்தை என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. பக்திக்கு ஒரு அடையாளம், பக்திக்கு ஒரு அடையாளம், கோயிலுக்கு வந்து போகிறது இல்லை, கோயிலுக்கு எல்லாரும் வந்து போகிறாங்க, கோயிலுக்கு எல்லாரும் வந்து போகிறாங்க. அப்போ கோயிலுக்கு வந்து போகிறது பக்தி இல்லை. அப்போ பக்தி அப்படின்னு சொன்னால் அவன் உம்மை நோக்கி என்ன செய்வான், விண்ணப்பம் உங்ககிட்ட தான் கேட்பான். அப்போ இந்த மாதத்தை தேவன் என்ன செய்ய விரும்புகிறா, உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா என்ன செய்வீங்க, மனுஷங்கிட்ட கேட்பீங்களா, இல்லை கையில் காதில் மூக்கில் இருக்கிறத கழட்டுவீங்களா, இல்லை முழங்கால் போட்டு ஜெபிப்பீங்களா,
நமக்கு தேவை வரும்போது கையில காதுல மூக்கல கிறதையும் கழட்டலாம், தேவை வரும்போது அதுவும் கழட்டலாம். தேவை வரும்போது அவங்ககிட்ட வசதியா இருக்கிறாங்க, இவங்க வசதியா இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப பழக்கமா இருக்கிறாங்க, இவங்க கேட்டவொடனே கொடுத்துருவாங்க, இவங்க வச்சிருக்கிறாங்க அதனால கொடுத்துருவாங்க, நல்லா நம்பிக்கையான ஆளுங்க, நல்லா ஃப்ரெண்டா பழகிருக்கிறாங்க, இவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க, யாரும் கொடுக்க போக மாட்டாங்க. சரியா, நகை அழகா வச்சாலும் கொடுப்பாங்க, மனுஷனோட வட்டி கேட்டாலும் கொடுப்பாங்க, பாண்ட் எழுதி கேட்டாலும் கொடுப்பாங்க, கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு பக்தி உள்ளவனுக்கு அடையாளம் என்னன்னா அவன் முழங்கால் போட்டு சோமரணும். ஒரு தேவை வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது, ஒரு பலவீனம் வரும்போது, ஒரு ஆபத்து வரும்போது எப்ப அது உன் அணுகாம இருக்குன்னா மிகுந்த ஜலப்பிரவ அழிவு உன்ன வந்தாலும் அது எப்போ உன் அணுகாதன்னா நீ ஒரு தேவை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு பலவீனம் வரும்போது முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஆளா இல்ல உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுற ஆளா? மிகுந்த ஜலப்பிரவம் சொல்லிட்டேன், தப்பிக்க முடியாத நிலை. ஒரு அழிவு, ஒரு அழிவு சந்திக்க போது, ஒரு பாதிப்பு வரப்போகுது. அப்ப அந்த பாதிப்பு வருகிறதை கண்டு அந்த பாதிக்கப்படுகிற நேரத்துல, அந்த பாதிக்கப்படுகிற சூழ்நிலையில முழங்கால முடக்குவியா இல்ல வேற எங்க பண்ணுவியா? அது தேவையோ, அது சரீர பாதிப்போ, அது பொருளாதார பாதிப்போ, சம்படி அது எது வேணா இருக்கட்டும். ஒரு பாதிப்பு வரும்போது நாம் என்ன செய்வோம்? ஒரு பக்தி உள்ளவன் என்ன செய்வான்னா ஒரு சின்ன பிரச்சனை உடனே முழங்கால போட்டு கர்த்தரை நோக்கி கதறுவான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவான். அப்போ ஒரு தேவை வரும்போது உடனே நான் மற்ற காரியங்களை செய்யறோம் இல்ல உடனே போல ஜெபிக்கிறது என்ன செய்யல, எனக்கு அப்படி எண்ணங்கள் வரல, அப்படி ஜெபிக்கவும் தோணல, எடுத்த உடனே மற்ற காரியத்தை தான் செய்ய தோன்றோன்னு சொன்னா எனக்குள்ள என்ன இல்ல, பக்தி இல்ல. பக்தி இல்லாத ஒரு நபரையும் இந்த அழிவிலிருந்து காப்பாத்த கத்த விரும்பல, அழிவிலிருந்து காப்பாத்த கத்தர் விரும்பல. அப்போ ஒரு அழிவிலிருந்து நீ காப்பாற்றப்படணும்னா இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கறது என்ன? பக்தி உள்ளவனை தான் காப்பாத்த விரும்பல, பக்தி உள்ளவனை தான். அது எவ்வளோ பெரிய ஜலப்படம் வந்தாலும் சரி, தப்பிக்கவே முடியாத நிலை வந்தாலும் சரி, அழிவு நிச்சயம், அழிவு நிச்சயம், இழப்பு நிச்சயம், பாதிப்பு நிச்சயம் என்ற நிலையில இருந்தாலும் சரி, அதில் இருந்த அந்த அந்த இழப்பு, அந்த பாதிப்பு, அந்த நஷ்டம் உனக்கு ஏற்படாம சரீர சம்பந்தமான காரியமானாலும் சரி, குடும்ப சம்பந்தமான காரியம் இருந்தாலும் சரி, பொருளாதார சம்பந்தமான காரியம் இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் அது உன்னை அணுகாத அளவுக்கு நான் என்ன செய்வேன்? காப்பாற்றுவேன். அது காப்பாற்றணும்னு சொன்னா நீ யாரா இருக்கணும்? பக்தி உள்ளவனாய் இருக்கணும். அப்ப அந்த பக்தி இல்லாத ஒரு நபரை கர்த்தர் காப்பாற்ற விரும்பல. அப்ப அந்த பக்தி நமக்குள்ள இருக்கணும். அப்ப பக்தி உள்ளவன் என்ன செய்வான்? விண்ணப்பம் பண்ணுவான். பக்தி என்ன செய்வான்? விண்ணப்பம் பண்ணுவான். அப்ப நம்ம நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய அடையாளமே என்ன? பக்தி. அப்ப பக்தியை வெளிக்காட்டுவதற்கு என்ன செய்யறோம்? நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப ஜெபம் இல்லைன்னா எனக்குள்ள என்ன இல்லை? பக்தி இல்லை. அப்ப நான் பக்தியா இருக்கிறேன், கோயிலுக்கு போறேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபிக்கிற பழக்கம் இல்லைன்னா அவனோட என்ன இல்லை? பக்தி இல்லை. அந்த ஜெபிக்கிறவன் எப்படி இருக்கணும் என்ற ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த பக்தியோட ஜெபிக்கிறான் இல்லையா, அந்த ஜெபிக்கிறவன் அந்த ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றாரு அந்த அந்த ஆறாம் வசனத்துல, இதற்காக எதற்காக சகாயம் கிடைக்கும், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும், அது யாரா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களுக்கு பக்தி இருக்குமா, வாணிப பிள்ளைங்களுக்கு பக்தி இருக்குமா, சின்ன பிள்ளைங்களுக்கு பக்தியா இருக்குமா, என்ன அடையாளம், என்ன அடையாளம்? சின்ன பிள்ளை பக்தியா இருந்தது என்ன அடையாளம்? சாமுவேல் பக்தியா இருந்தான், இருந்தானா? சாமுவேல் பக்தியா இருந்தான், என்ன அடையாளம்? ஆலயத்துக்கு போன உடனே அவன் என்ன செஞ்சான்? பணிந்து கொண்டான். ஆலயத்துக்கு போன சபைக்குள்ள கால் வச்ச உடனே பணிந்து கொண்ட ஒரு பழக்கம் நீங்க நமக்கு இருக்கா? நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கா? ஒன்னு சமையல் முதலாம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க, ஒன்னு சாமுவேல் முதலாம் அதிகாரம் கடைசி வசனம், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியால்
அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுப்பேன் என்றான். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். பணிந்து அங்க யார் இருக்கிறான்? ஏழு இருக்கிறார். இப்போ ஏழு கண்ணுக்கு முடி இருக்கிறார், கர்த்தர் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறார். அவன் யாரை பணிந்து கொண்டானோ, அப்ப அவனுக்கு தெரியுது யாரை பணிந்து கொள்ள வேண்டும். அதன் எப்படி சொல்றேன், நமக்கு தெரியணும் யாரை ஒரு காரியத்துல கேட்கணும், யாரை அணுக வேண்டும், ஒரு ஆலோசனை கேட்கணும். எப்போ ஒரு ஆலோசனை தேவை, யாரை கேட்கிறோம்? ஒரு அறிவுரை தேவை, யாரை கேட்கிறோம்? ஒரு குழப்பமான சூழ்நிலை, இதுக்கு ஒரு முடிவு தெரியணும், யாரை கேட்கிறோம்? ஒரு தேவை, யாரை கேட்கிறோம்? ஒரு பாதிப்பு, இதுக்கு யாரை அணுகிறோம்? ஒரு விஷயத்துக்கு யாரை அணுகிறோம்? ஆலோசனை தேவைப்படுமா? நமக்கு தேவைப்படும். எச்சரிப்பு தேவைப்படுமா? தேவைப்படும். ஒரு குழப்பமான சூழ்நிலை முடிவெடுக்க நிலை வருமா? வரணும். இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படி ஒரு டவுட் வருமா? வரும். இந்த நேரத்தில் எல்லாம் யாரை அணுகிறோம்? ஒரு தேவை வருது, யாரை கேட்கிறோம்? யாரை அணுகிறோம்? ஒரு பலவீனம், என்ன அணுகிறோம்? நம்மளை அணுகுமுறை யாரிடம் இருக்குது? இந்த அணுகுமுறை தான் அது என்னத்தை வெளிக்காட்டும்னா, உன்னுடைய பக்தியை வெளிக்காட்டும். சாமுவேல் என்ன பிள்ளையாண்டான் இல்லையா, பிள்ளை பால் மறக்கவே இல்லை. பாலை மறக்க வச்சு கூட்டு போயிருக்கிறாங்க அம்மா, வலுகட்டாயமா குடும்பம் விட்டுருக்கிற கோயில்ல. ஆனா கோயிலுக்குள்ள போன உடனே அந்த பிள்ளை என்ன செஞ்சானோ, கர்த்தரை பணிந்து கொண்டான். மூணாம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மூணாம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒன்னு சமையல் மூணு, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏழைக்கு முன்பாக. அவன் யாருக்கு பணிவிடை செய்யறான்? அப்ப அவனுக்கு தெரியுது, ஆனா பணிவிடை யாருக்கு செய்யணும்? கண்ணு தெரியாத தாத்தா. யாரு? ஏழு. கண்ணு தெரியாத தாத்தாவுக்கு தான் பணிவிடை செய்யணும். ஆனா பைபிள் சொல்லுது அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். ஆமே ஆமே. இன்னைக்கு நம்ம யாருக்கு பணிவிடை செய்யறோம்? இன்னைக்கு நம்ம பணிவிடை யாருக்கு இருக்கு? நம்ம ஒர்க் யாரை நோக்கி இருக்கு? நம்ம ஹெல்ப் பண்றமே யார் யார் ஹெல்ப் பண்ணி நிற்கிறோம்? நம்ம ஹெல்ப் யார நோக்கி இருக்கு? ஏன் நமக்கு சகாயம் கிடைக்கல? ஏன் ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்ம பாதிக்கப்படுறோம்? ஏன் சின்ன பிரச்சனை கூட நம்ம நெருக்கப்படுறோம், இழப்புகளை சந்திக்கிறோம், எல்லா விதத்திலும் பாதிக்கப்படுறோம்? என்ன காரணம் அப்படின்னா, பக்தி இருக்கா? பக்தி இன்னைக்கு நமக்கு இருக்கா? நீ பக்தி இருந்தா என்ன செஞ்சிருப்ப? முழங்கால போட்டு ஜெபம் பண்ணிருப்ப. சின்ன பையன் பால் மறக்கவே இல்லை. ஒரு பால் மறக்கடிக்கப்பட்டவன், பால் மறக்க அனுபவம் இல்லாதவனுக்கு தெரியுது யாரை பணிந்து கொள்ள வேண்டும், யாருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று. அவன் பணிந்து கொண்டாலும் கர்த்தர் தான், அவன் பணிவிடை செஞ்சாலும் கர்த்தர் தான். அவன் பணிந்து கொள்ள வேண்டிய இடத்துல பணிந்து கொள்ள தெரியுது, பணிவிடை செய்ய வேண்டிய இடத்துல பணிவிடை செய்ய தெரியுது. எல்லாத்தையும் ஒன்னே அவன் செஞ்சனில்ல, பணிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் பணிந்து கொள்ள தெரியுது, பணிவிடை செய்ய வேண்டிய நேரத்தில் பணிவிடை செய்யுது. அப்ப ரெண்டும் யாருடைய வாழ்க்கையில் இருக்குன்னா, ஒரு பக்தி உள்ளவன் வாழ்க்கையில் இருக்குது. அப்போ ஒரு பக்தி உள்ளவன் ரெண்டு நமக்கு தெரியணும், பணிந்து கொள்ளவன் தெரியணும், பணிவிடை செய்யவும் தெரியணும், ஒர்க் பண்ணவன் தெரியணும், ஜெபிக்கவும் தெரியணும். விளங்குது. ஒரு பக்தி உள்ளவனுக்கு பணிந்து கொள்ளவன் தெரியுது, பணிவிடை செய்யவும் தெரியுது. பையன் சின்ன பையன். அப்போ பக்தின்னு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா, அவன் அறியாமலேயே ஜெபிக்க வச்சிடும், அவன் அறியாமலேயே ஒர்க் பண்ண வச்சிடும். என்னால் ஜெபிக்க முடியல, ஜெபிக்க தெரியல அப்படின்னு அர்த்தம், பக்தி இல்லைன்னு அர்த்தம். அப்போ பக்தி இல்லாதத்தனால தான் நீ ஜெபிக்கலை, பக்தி இல்லாதனால தான் ஜெபிக்கலை. எத்தனை பேர் வீட்டில் காலையில் ஜபம் நடக்கு தெரியாது நமக்கு இல்லையா?
எத்தனை பேர் நைட்டில் ஜெபிக்கிறோம் தெரியாது நமக்கு, எவ்வளோ பேர் நைட்டில் எழும்பி மிட் நைட்டில் எழும்பி உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறீங்க தெரியல நமக்கு, எத்தனை பேர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க தெரியல நமக்கு, எத்தனை பேர் அந்த குடும்ப ஜபம் இருக்குது தெரியல. ஸோ எப்படி ஜெபி தனி ஜபம் இருக்குது, குழுவாக கூடி ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது. அப்போ இன்னைக்கு சொல்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம ஒரு மூணு பேர் கூடி உட்காந்து ஜெபிக்கலாமே, எத்தனை பேர் அந்த பழக்கம் இருக்குது. மூணு பேர் கூடி உட்காந்து பேச பழக்கம் இருக்கு, மூணு பேர் கூடி உட்காந்து பேசுறது பழக்கம் இருக்கு, ஆளுங்க தூர தூரம் இருந்தால் கூட கான்ஃபரன்ஸில் போட்டு பேசுகிற பழக்கம் இருக்கு. அதே கான்ஃபரன்ஸில் போட்டு பேசுகிற ஆளை உட்காந்து கான்ஃபரன்ஸ் உட்காந்து ஜோம் பண்ணி நிற்கிறீங்களா, கான்ஃபரன்ஸில் ஜோம் பண்ணி நிற்கிறீங்களா, நீங்கள் கான்ஃபரன்ஸில் பேசுகிறோமா, கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுகிறோமா, பேசுகிறோம் எங்கெங்கயோ கிடங்க பேசுகிறோம், சரி தப்பு பேசுங்க உங்க விருப்பம், உங்க தேவைகளுக்கு பேசுறீங்க அவசரத்து பேசுறோம் தப்பு இல்லை. கான்பரன்ஸ் போட்டு ஜெபிக்கிற பழக்கம் இருந்திருக்கா, கான்பரன்ஸ் போட்டு மணிக்கணக்க பேசுறோம்ல, கான்பரன்ஸ் கால்ல ஜெபிக்கிற பழக்கம் இருக்கா, ஒவ்வொருத்தரும் தூரமா இருக்கிறாங்க, சரி இந்த டைம் ஒரு டைம் ஒரு மணி நேரம் நமக்கு ஃப்ரீயா இருக்கு என்ன செய்யலாம், இவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், ஒரு கால் மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், இந்த காரியத்தை ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு இப்படி ஜெபிக்கணும். இந்த ஒரு மணி நேரம் இருக்கு, இந்த ஒரு மணி நேரத்தை நம்ம ஜெபத்துல செலவிடலாம்ன்ற எண்ணம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு. ஒரு மணி நேரத்தில் டிவி பார்க்க என்ன இருக்குது, ஒரு மணி ஃப்ரீ டைம் இருக்கு, எங்கே பீச்சுக்கு போயிட்டு வரலாமான்னு என்ன இருக்கு, நம்ம ஊர்ல பீச் இல்லை இல்லையா, எங்கே சுத்திட்டு வரலாமான்னு என்ன இருக்கு, அப்படி டைம் பாஸ் பண்ணலாமான்னு என்ன இருக்கு, அங்க போலாமா இங்க போலாமா, இவங்கிட்ட பேசலாமா அவங்ககிட்ட பேசலாமா அவங்ககிட்ட பேசலாம், இப்படிப்பட்ட என்ன இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தை ஜெபத்துல செலவழ யாருக்கு இருக்கு, இந்த அரை மணி நேரத்தை ஜெபத்துல செலவிடலான்ற எண்ணம் யாருக்கு இருக்கு, யாருக்கு இருக்கு அப்படின்னா பக்தி உள்ளவனுக்கு இருக்கும். பக்தி உனக்குள்ள இருக்கிறது உண்மைனா ஒரு நிமிஷம் கூட வீணாக்காது. உனக்குள்ள எனக்குள்ள பக்தி இருக்கு, நமக்குள்ள பக்தி இருக்கிறது உண்மைனா ஒரு வினாடி கூட வீணாக்காது. பார்க்காத ஜபம் தோணும், கேட்கறது ஜபிக்க தோணும், நினைக்கிறது ஜபிக்க தோணும், ஒரு டக்கு என்ன வந்தா ஜபிக்க தோணும். எப்ப பாரு என்ன பண்ணே இருப்பானா, அவன் என்ன பண்ணே இருப்பான், பக்தி உள்ளவன் எவனோ உமை நோக்கி விண்ணப்பம் பண்ணினே இருப்பான். எப்பவாவது இல்ல சிலக்கு டைமிங் ஜபம், என்ன ஜபம், காலையில் இழந்து போது ஒரு ஜபம், சரி அதோட முடிஞ்சிடுச்சு, திரும்ப நைட்டு படுக்கும் போது ஒரு ஜபம், இது என்ன ஜபம், காலையில ஜபம் எதுக்கு, இந்த நாள் முழு சுகமா இருக்கணும், சரி நைட் எதுக்கு, நிம்மதியா படுத்து தூங்கணும், தூக்கம் களைய கூடாது, நைட் ஜபம் எதுக்கு, தூக்கம் களையாம என்ன செய்யணும், காலை நைட்டு ஏழு மணிக்கு படுத்தா காலை ஏழு மணி வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, மூச்சு அசைய கூட கூடாது, பாத்ரூம் கூட போக கூடாது, அது கூட முடி போறக்கூடாது, அப்படி தூங்கணும், சரி இது என்ன ஜபம், இந்த ஜபத்தை சொல்லல, இது பக்தி கடையாளம் இல்ல, பக்தி உள்ளவன் எவனோ உமையினோ என்ன பண்ணுவான், விண்ணப்பம் பண்ணுவான், ஜபம் பண்ணுவான, ஜபம் வேற விண்ணப்பம் வேற துதி வேற எல்லாம் வெவ்வேறு, இங்க சொல்றது விண்ணப்பம் ஜபம்ல சொல்ற எல்லாம் வெவ்வேறு, அதோட தலைப்பு எல்லாம் மேரேடு, ஒரு ஜபத்தை கூட எடுத்துக்கோ, அது எப்படி ஒன்று எடுத்துக்கோ, தேவனை நோக்கி எப்போதும் விண்ணப்பம் பண்ற ஆளா இல்ல டைம் டு டைம் பண்ற ஆளா, காலையில மத்தியானம் இல்ல காலையில நைட் இப்படி மட்டும் ஜெபிக்கிற பழக்கம் தான் அவனுக்குள்ள என்ன இல்லை, பக்தி இல்லை, சில விட்டு அதுவும் கிடையாது அது வேற இல்லையா, ஏழு மணிக்கு எழுந்து போய் எங்க போய் ஜெபம் பண்றது, எட்டு மணிக்கு எழுந்து போய் ஜெபம் பண்றது, அஞ்சு மணிக்கு எழுந்து போய் இன்னைக்கு எழும்பு போதே வயிறு கிள்ளுது இல்லையா, அதை போய் கொட்டி ஆக்கி கொட்டணும், அதுக்கு தான் இன்னைக்கு தோணுதே தவிர இன்னைக்கு எட்டு மணிக்கு வந்து யார் ஜெபிக்க போறாங்க, அஞ்சு மணிக்கு எழுந்தா ஜெபிக்கிறதுக்கு அடையாளம் இல்லையா, ஒரு நாலு மணிக்கு இருந்தா ஜெபிக்கிறதுக்கு அடையாளம், ஒரு ரெண்டு மணி எழுந்து உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படி ஜெபம் பண்ணா ஜெபிக்கிறதுக்கு அடையாளம், எட்டு மணிக்கு வந்து ஜெபிக்கிறதுக்கு அடையாளமா, எட்டு மணி ஆக்க தான் அடையாளம், அது அது ஜெபிக்க அடையாளம் இல்லை, ஏனுக்கு ஜெபிக்க முடியலன்னா பக்தி உள்ள இல்லை, பக்தி உள்ளவன் எவனோ மனோக்கவன் விண்ணப்பம் பண்ணுவான். அப்ப அழிவிழந்து உன்னை காப்பாத்துறது எது அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஜெபம், உன்னுடைய ஜபம் தான் உன்னை அழிவிழந்து காப்பாற்றும்.
இன்னைக்கு எங்கேயோ போன் பண்றோம்ல, அங்க போன் பண்ற போன் பண்ற தப்பு இல்ல, ஜெப உதவி தப்பல்ல, ஜெபிக்கிறது தப்பல்ல. பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் ஜெபிக்கிறது தவறு இல்ல, ஆனா முழுக்க முழுக்க அவங்களே ஜெபிக்க வச்சு நீ உட்காந்து தூங்க பண்ணா ஒரு நாள் அழிவுக்கு நீ தப்ப முடியாது, அழிவுக்கு தப்ப முடியாது. அது சரீர அழிவா இருந்தாலும் சரி, அது சுக அழிவா இருந்தாலும் சரி, அது பொருளாதார அழிவா இருந்தாலும் சரி, நிம்மதி அழிவா இருந்தாலும் சரி, சமாதானம் அழிவா இருந்தாலும் சரி, அழிவனுக்கு ஏன் சந்திக்கிறோம் அப்படின்னா ஏன் எல்லாம் அழிச்சுக்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொன்னா என்ன இல்ல, பக்தி இல்ல. பக்தி இல்லாத ஒரு மனுஷனை அழிவிலிருந்து கத்த காப்பாற்ற மாட்டார். இது வேதத்தினுடைய சத்தியம், இது வேதத்தினுடைய அடையாளம். ஆண்டவர் காப்பாற்றுகிறவர், ஆண்டவர் பாதுகாக்கிறவர். சங்கீதம் 91 படிச்சுட்டா பாதுகாப்பு வந்துடாது. உன் பக்கத்தில் 1000 பேர் வளர்வு, 16 பேர் இருந்தாலும் தீங்கு அணுகாது, அது படிச்சுட்டா மட்டும் வந்துடாது. அதெல்லாம் நிபந்தனைகள் இருக்கு, அந்த காரியங்கள் இருக்குது. அப்ப ஒண்ணு, பக்தி உள்ளவனை கத்திர செய்யறாரு, மிகுந்த ஜலப்பிரயாணம் வந்தாலும் அவனை அது அணுகாது, அது அணுக கூடாது, அணுகாது. அவ அணுகாம இருக்கணும்னா நம்ம பக்தி உள்ளவனா இருக்கணும். பக்தி எனக்குள்ள இருக்கா, பக்தி எனக்குள்ள இருக்கா? அப்ப இருக்கானு என்ன அடையாளம், விண்ணப்பம். இந்த பக்தி உள்ளவன் விண்ணப்பம், இதற்கு இதற்கு அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, அந்த 32:6 எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அதற்காக இதற்காக எதற்காக அப்போ மேலகிற வசம் பண்ணி அந்த அந்த விண்ணப்பம் பண்றவன் என்ன பண்ணிட்டு விண்ணப்பம் பண்றான் பாருங்க. நான் என்னுடைய அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றான். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. இன்னைக்கு தோஷம் நிறைய தோஷம் சொல்றாங்க இல்லையா, செவ்வா தோஷன்றாங்க, நாக தோஷன்றாங்க, என்னென்னவோ தோஷம் சொல்றாங்க. அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு எங்கெங்கயோ போறேன்றாங்க. தோஷத்தை கழிக்க மேக்சிமம் அதிகமா தோஷம் கழிக்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த ஊரை சொல்லி அங்க போறாங்க. அது சொல்லக்கூடாது ஊரு, உங்களுக்கு தெரிய வேணாம். ஒருவர் தெரிஞ்சாக்க நம்மளா அங்கே போகலான்னு இடம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ண, ஒருவேளை அன்றைக்கே சொன்னாங்க ஒரு வேளை இது என்ன பண்ணலாம், ரைட் அங்கே கூட அங்கே போயிட்டு வந்தா அப்படியாவது அப்படியாவது தோஷம் கழியுமா அப்படின்னு எண்ணம் உனக்கு வந்துடக்கூடாது. அதனால அந்த பேர் உனக்கு வேணாம், அதை தோஷம் சரியா நம்மளை அதனால என்ன செய்யக்கூடாது, தோஷம் தோஷம் கழிக்கணும் இருக்கு. அங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அங்கே போனால் செவ்வாதோஷம் போயிடும், நாகதோஷம் போயிடும், சீக்கிரமாக கல்யாணம் ஆகும், சீக்கிரமாக அது நடக்கும், இது நடக்கும் சொல்கிறாங்க. சரி அவங்க போயின்னு இருக்கட்டும். எது தோஷம் அப்படின்னா நீ பாவத்தை மறைக்கிற பாரு, அதுதான் தோஷம். உன் தோஷம் எப்போ போகும் அப்படின்னா என்னைக்கு நீ பாவத்தை மறைக்காம, உன் அக்கிரமத்தை மறைக்காம, உன் மீறுதலை மறைக்காம தேவனுக்கு முன்னாடி அறிக்கை பண்ணுறியோ அன்னைக்கு தான் உன் தோஷம் போகும். அது எந்த தோஷம் வேணா இருக்கட்டும். அப்ப தோஷம் பிடிக்குமா, தோஷம் பிடிக்குமா? பாவத்தை மறைச்சா தோஷம் பிடிக்கும் சரியா, பாவத்தை மறைச்சா தோஷம் பிடிக்கும், அக்கிரமத்தை மறைச்சா தோஷம் பிடிக்கும், மீறுதலை மறைச்சா தோஷம் பிடிக்கும். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், தேவரே என் பாவத்தையும் நான் என் அக்கிரமத்தை அப்ப என்ன செய்யக்கூடாது. அப்ப பக்தி உள்ளவன் ஜெபம் பண்ணுவான், ஜெபிக்கிற ஒரு ஆள் என்ன செய்ய மாட்டானா, மறைக்க மாட்டான், மறைக்க கூடாது. புருஷன் கிட்ட மறைக்க கூடாது, மனைவி கிட்ட மறைக்க கூடாது, ஊழியக்காரங்கிட்ட மறைக்க கூடாது, பிள்ளைங்க கிட்ட மறைக்க கூடாது, அப்பா அம்மா கிட்ட மறைக்க கூடாது. ஒரு திறந்த புஸ்தகமா வாழணும், சும்மா ஜெபிக்கிறது இல்ல, ஜெபம் பேய் கூட பண்ணும், ஆபத்துக்கு ஜெபம், ஆபத்துக்கு ஜெபம் பண்றது பேய் கூட பண்ணும், நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. 6000 பேய் எப்ப ஜெபம் பண்ணுச்சு, 6000 பேய் ஜெபம் பண்ணுச்சா, 6000 பேய் ஜெபம் பண்ணுச்சா, ஜெபம் எப்ப ஜெபம் பண்ணுச்சு, ஆபத்து வர போது ஜெபம் பண்ணுச்சு. என்ன ஆபத்து, என்ன நரகத்தான பாத்தீங்க, பண்ணி கொடுத்தான ஜெபம் பண்ணுச்சு. அதுக்கு ஒரு அழிவு வரும்போது, ஆபத்து வரும்போது பேய் ஜெபம் பண்ணுது.
ஆபத்து வரும்போது, ஆபத்து வரும்போது பேய் ஜெபம் பண்ணுதுங்க. எத்தனை ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆபத்து வரும்போது ஜெபம் பண்ணிருக்கீங்க? ஆபத்து வரும்போது நரகத்தை அனுப்ப போறாரு, பாதி வரப்போது, அதெல்லாம் முழங்கால் போட்டு ஒழுங்கா ஜெபம் பண்ணுச்சு. என்னன்னு முழங்கால் போட ஜெபம் பண்ண பேய கூட ஆண்டவர் கேப்பாத்துறாரு. முழங்கால் போட ஜெபம் பண்ண, முழங்கால் போட ஜெபம் பண்ண பேய கூட ஆண்டவர் காப்பாத்துறாரு. அப்ப நம்மளை காப்பாத்துற என்ன அர்த்தம்? அதுக்கு மேல விளக்கம் சொன்ன இல்லையா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா எதை காப்பாத்துறாரு? 6000 பேய காப்பாத்தினார். காப்பாத்தினாரா? உறுப்பினே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம். 6000 பேய் முழங்கால் போட்டு நல்லா கை கூப்பி ஆண்டவரே எனக்கு வேணா பண்ணி கொடுத்தவன அனுப்புங்க சாமி, இந்த பாதாளத்தை மட்டும் அனுப்பாதீங்கன்னு கரெக்டா கருத்தா ஜெபம் பண்ணிச்சீங்க. ரொம்ப நேரம் இழுக்கல இல்லையா? அது என்ன செய்யல? அப்படி நிறைய வசனம் சொல்லல. எவ்வளவு ஜெபம் பண்ணிச்சீங்க? பைபிள் சொல்றது எளியா தான் கருத்தா ஜெபம் பண்ணாருன்ட்டு. இந்த பேய கூட கருத்தா ஜெபம் பண்ணிருக்குங்க. பேய் எப்படி ஜெபம் பண்ணுது? நாளே வார்த்தை முடிக்குது, எங்களை பண்ணி கொடுத்துட அனுப்புங்க, பாதாள அனுப்பாதீங்க, முடிஞ்சிச்சு ஜெபம், அவ்வளவுதான். பண்ணி கொடுத்துக்குள்ள எங்களை பண்ணி கொடுத்து அனுப்புங்க, எங்க அனுப்பாதீங்க. இதுக்கு மேல இதுக்கு மேல ஜெபம் பண்ணிச்சு. நாளே வார்த்தை நறுக்குன்னு பண்ணிச்சு. நாளே வார்த்தை அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அனுப்பும் என்று அவரை வேண்டி கிடைச்சு. உடனே என்ன செஞ்சாரு? சரிங்கிட்ட. எப்படி ஜெபம் பண்ணிச்சு? கருத்தா ஜெபம் பண்ணிச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் கருத்தா இருக்குன்னு எழுதி வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சாதான் தெரியும். சரியா எழுதி வச்சு இல்லை அப்படியே நீங்க சொன்னது எழுத முடியாது, வேக வேகமா சொல்றேங்க. அது அப்படியே எல்லாம் செல்போன் இருக்கு, எல்லாம் நல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உங்க உட்கார வச்சு நீங்களே நீங்க ஜெபம் நீங்க போயிட்டு கேளுங்க. நீங்க ஜெபம் பண்றதா நீங்க போட்டு கேளுங்க. அப்பதான் நம்ம ஜெபம் எப்படி நமக்கு தெரியும். மற்ற வீட்டுக்காரர் சொன்னா உடனே ஏய் வாய முடியும் இல்லையா? உனக்கு என்ன தெரியும்? ஆவியான ஏவரா? சரி ஆவியான செஞ்சாரா? ஏவராரா? அவளை வேணா அடைக்கலாம். சரியா? ஏங்க என்ன ஆண்டவன் நடத்துறார் உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா இருங்க, அவரை வேணா அடைக்கலாம். அடக்கிறதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, அடக்கிறதெல்லாம் சீக்கிரம் அடைக்கலாம். ஆனா ஆக்கப்பூர்வமா இருக்கான்னு பாரு. அடக்கிறத விட்டுட்டு ஆக்கப்பூர்வமா இருக்கான பேய் கருத்தா ஜெபம் பண்ணுச்சு. அப்ப ஜெபிக்கிறத பேய் கூட பண்ணுமா? அப்ப நான் ஜெபம் பண்ண என்ன அர்த்தம்? அதுக்கு மேல விளக்கம் சொல்ல விரும்பல. சரியா? பேய் என்ன பண்ணுது? ஜெபம் பண்ணுது. எத்தனை பேய்? எல்லாம் நல்ல பேய்ங்களா இல்ல? அதுதான் நல்ல பேய்ங்களா? இதெல்லாம் நல்ல பேய்ங்களா? ஒரு பேய் இருந்துச்சு, இந்த பையனை பிடிச்சா. பிடிக்கும் போது என்ன செய்யும்? கீழத்தள்ளும், நுரத்தள்ளும், அலக்கழிக்கும். மத்த நேரத்தெல்லாம் கம்மன் இருக்கும். சரியா? இது நல்ல பேய். இது என்ன பேய்? நல்ல பேய். இந்த 6000 பேய் நல்ல பேயா? ஒரே நிமிஷம் கூட அவனை உருப்படியா உடல இல்லையா? அங்க ஓட வைக்குது, இங்க ஓட வைக்குது, அங்க ஓட வைக்குது, ஒரே நிமிஷம் கூட அமைதியா இருக்க மாட்டேங்கிறான். என்ன அர்த்தம்? அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஒரே நிமிஷம் கூட தங்க மாட்டேங்குது கால். அப்படி சொல்லுவோம் இல்லையா? சொல்றதுல நீங்க சொல்றீங்களா? சொல்றேன் தானே, பெரியாளையும் சொல்றேன், சின்னாளையும் சொல்றோம். சரி, எப்படி அப்படி இருக்கட்டும் இல்லையா? ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான் வீட்டுல தங்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? உருப்படியும் உட்காந்துடும். சரி, இது நல்ல பேய் இல்ல, கெட்ட பேய என்ன செய்யுது? அதான் சொல்ல வர. சரியா? அதான் சொல்ல வர. அதனால வாலி வந்த 17 அதிகாரத்தில் சில ஆவி பிடிக்குது, அந்த வாலிபனை பிடிக்குது. பிடிக்கும் போது தான் கிளத்தல்லது, மற்றபடி அமைதியாக இருக்குது. அது பாட்டு இருக்குது அமைதியாக, சின்ன வயசுலேருந்து பிடிச்சி நிற்குது அவனை, ஆனால் அமைதியாக இருக்குது. சில நேரத்தில் அது அப்படி சேட்டை பண்ணும் இல்லையா? சில நேரத்தில் என்ன செய்யும்? சில பேய் சில நேரத்தில் மட்டும் என்ன பண்ணும்? சேட்டை பண்ணும். சில பேய் எப்பவுமே என்ன பண்ணும்? அப்போ சேட்டை பண்ணுறது எல்லாமே என்னதான் சேட்டை பண்றது?
ஜெபம் பண்ணுது. அப்ப நான் ஜெபம் இருக்கா? அது நீங்க தான் முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ண முடியாது, நீங்க பாருங்க. சரியா? அப்ப ஜெபத்தை யார் கூட பண்ணும்? பேய் கூட பண்ணும். அதான் நான் சொல்றது, பேயே ஜெபம் பண்ணது ஒண்ணு, ஜெபத்தை பேய் கூட பண்ணும். ஆனா எப்படி பேய், எப்படி ஜெபம் பண்ணும்? எந்த பேயும் பாவத்தை அறிக்கைப்படி ஜெபம் பண்ணாது. பாவத்தை அறிக்கைப்படி ஜெபம் பண்ண, ஆபத்துக்கு ஜெபம் பண்ணது பேய்ங்க. ஆபத்து வந்தா பேய் கூட ஜெபம் பண்ணுது. ஆபத்து வந்தா ஆனா வயிற்று வலி வரும்போது தலைவலி வர ஆண்டவரே அப்படி இல்லை. பக்தி உள்ளவன் எவனும் மனோக்கு விண்ணப்பம் பண்ணி, அதான் பக்தி, அதுதான் பக்தி கிடையாது. அப்ப ஜெபிக்கிறத பேய் கூட ஜெபம் பண்ணும். ஆனா ஜெபிக்கிறவன் எப்படி இருக்கணும் ஜெபம் பண்ண சொல்றாருன்னா, அவர் சொல்றான், என் பாவத்தை நான் மறைக்காமல். ஆனா நீ பண்ண எல்லா பாவத்துக்கும் போய் சொல்லுங்க சொல்லல, தமிட்ட போட என்ன செய்ய அறிக்கப்படுங்க சொல்லல, மைக்க கத்துக்கணும் சொல்லல. ஆனா தேவனுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாதுன்னா, மறைக்க கூடாது, மறைக்க கூடாது. பக்தி உள்ள சந்ததி இல்லையா? மல்கியாவில் ஒரு வசனம் இருக்கு, மல்கியா 2:3, தகப்பனே ஸ்தோத்திரம், பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே அப்படி இருக்கும் இல்லையா? 2:15 பாருங்க, 15 பாருங்க. அவர் படைத்தான் இருந்ததே ஆகையா ஒருவனம் துரோகம் பண்ணாதபடி தன் மாம்சம் மாணவனுக்கு ஒழிக்காமல். ஒரு வசனம் இருக்கா, தன்னுடைய மாம்ச மாணவனுக்கு தன்னை ஒழிக்காமல் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. கெட்ட போ ஞாபகத்தில் எனக்கு, தன் மாம்ச மாணவனுக்கு, அதை பற்றி அதில் தான் வருது, தன்னுடைய மாம்ச மாணவனுக்கு தன்னை ஒழிக்காமல் இருப்பதே அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ அந்த அந்த வசனம் பாரு, பக்தி அந்த வசனம் வாசனம், அந்த வசனம் படைத்தா இருந்தது, பின்ன ஏன் தன்னை ஒருவனை படைத்தா? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே, ஆகையால் ஒருவன் தன் இள வயதுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உன் ஆவியில் என்னவாயிரு அப்படின்னா, எச்சரிக்கையா இரு. உன் ஆவியில் என்னவாரு எச்சரிக்கை, ஒழிக்காத. இன்னொரு வசனம் இருக்கு, கட்ட எனக்கு ஞாபகத்தில் வரல, ஆனால் சொல்றேன். அப்போ அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டான்னா, மறைக்க மாட்டான். தன் பாவத்தை என்ன செய்யக்கூடாது, தன் பாவத்தை நீ ஒன்று ஆராய்ச்சி பண்ணி விட்டுருங்க, நீ ஒன்று ஆராய்ச்சி பண்ண ஒன்று அது மேலே தேட வேண்டாம் விட்டுடுங்க. அப்போ உன் பாவத்தை என்ன செய்ய மாட்டாம, மறைக்க மாட்டான். ரெண்டா சொல்றாரு, தன் பாவத்தை மறைக்காமலோ தன் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு என்ன செஞ்சனா, அறிக்கையிட்டேன், அறிவித்தேன், என் மீறுதல். அது மூணு சொல்றார், ஒன்னு என்ன அக்கிரமம், ரெண்டாவது என்ன சொல்றாரு பாவம், மூணு சொல்றாரு மீறுதல். இது மூணையும் ஒன்னே விட சொல்லணும்னா, மறைக்க கூடாது. அப்ப அறிக்கை பண்ணி ஜோமன்னதான் அவன் என்ன செய்யாதன்னா, ஆபத்து அணுகாது. அப்ப நம்ம தவறு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கு, தவறு செய்வதற்கு ஏராளமான சூழல் இருக்கு. ஏசாயா பெரிய தீர்க்க தரிசி, ஏசாயாரு ஒரு பெரிய தீர்க்க தரிசி. அவர் சொல்றாரு, ஐயோ அசுத்த உதடுள்ள மனுஷன், தீர்க்க தரிசி அசுத்த உதடுள்ள மனுஷன். அவர் கிட்ட ஜெப்பா, நீ ஒரு தீர்க்க தரிசி ஆச்சு, உனக்கு எப்படி இப்ப அசுத்தம் வந்துச்சேன்னு கேட்டா, அவர் சொல்றாரு ஏசாயா ஆறாம் அதிகாரம் 4:3-4:5, அப்பொழுது நான் ஏசாயா சொல்ற, அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ளவங்க கூட என்ன சொல்ல முடியும், தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், ஜெபம் பண்ண முடியாதா? அசுத்த உதடுள்ள மனுஷன் தீர்க்க தரிசியமே சொல்றான், ஜெபம் பண்ண மாட்டாயா? அப்ப அசுத்த உதடு இருந்தா கூட என்ன செய்ய முடியும்,
ஜோம் பண்ண முடியும், பைபிள் படிக்க முடியுமா, பைபிள் படிக்க முடியும், ஆலயத்துக்கு வர முடியுமா, ஆலயத்துக்கு அவன் தேவாலயத்துல தான் இருக்கிறான். யாரு? இயேசையா தேவாலயத்துல தான் இருக்கிறாரு. என்ன பண்ணாரு? தரிசனத்தை பார்க்க முடியுமா, தரிசனத்தை பார்க்க முடியுமா? முடிகிற வசனம் ரெண்டாம் வசனம் பாருங்க. நின்றார்கள். ஒன்னாம் வசனத்தை கூட படிச்சு, ஒன்னாம் வசனம், உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசன வீற்றிருக்க எதை பார்க்கறான்? அசுத்த உதடு உள்ளவன் ஆண்டவரை பார்க்கறான். அசுத்த உதடு உள்ளவன் ஆண்டவர் ஆராதிக்கிறான். அசுத்த உதடு உள்ளவன் ஜெபம் பண்றான். அசுத்த உதடு உள்ளவன் தீர்க்கதரிசனம் சொல்றான். அப்ப இதெல்லாம் நான் செய்யறதுனால எனக்குள்ள அசுத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தரிசனம் பார்க்கறான், சொப்பனம் பார்க்கறான், தீர்க்க தரிசனம் சொல்றான், பாடுறான், ஆராதிக்கிறான், ஜெபம் பண்றான். தேவ சத்த கேட்டானா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 கேட்டானா? கேட்டான். பார்க்கறான், கேட்கறான். சோ அவன் செய்யறான், எல்லாம் செய்யறான். ஆனா உள்ள என்ன இருக்கு? உள்ள அசுத்தம் இருக்கு. அது அசுத்தம் எங்க இருக்குன்னு சொல்றான்? உதட்டல இருக்கு. என் உதட்டல அசுத்தம் இருக்கு. இந்த அசுத்தம் எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னா, வாசிக்கிறது வசனம், அசுத்த உதடு உள்ள மனுஷன். அப்ப நம்ம யார் கூட வாசம் பண்றோம்? நம்ம யார் இடத்துல இருக்கிறோமோ அது மேல ஒட்டும். நீ யார் கூட இருக்கிறையோ அவங்களுக்கு மேல இருக்கிறது, அவங்க கிட்ட இருக்கிறது உனக்கு என்ன செய்யும்? ஒட்டும். இப்ப யார் கூட இருக்கிறவன்? அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களுக்கு மத்திய என்ன செய்யற? அப்ப அவங்களுக்கு இருக்கிற அசுத்தம் இவனுக்கு உள்ள இல்ல, ஒட்டுதவ இவனுக்கு உள்ள அசுத்தம் இல்ல. அசுத்தம் எப்படி வந்துச்சு? புரியுதா சொல்றது? நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். சரி, எப்படி அந்த அசுத்தம் வந்துச்சு? அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களே நடுவே நம்ம சுத்தி யார் இருக்கிறது? நீ யார் கூட அதிகமா இருக்கிற? யாரோட அதிகமா பேசுற? யாரோட அதிகமா பழகிற? அந்த பிரசன்னா உன்னை டச் பண்ணும். என்ன செய்யும்? உன்னை தொடும், உங்ககிட்ட ஒட்டும். அப்ப என்ன செய்யணும்? நம்மளை அறியாமலேயே நம்ம அசுத்தமா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நீ யார் கூட இருக்கிற? நீ யாரோடு? பரிசுத்தவானோடு இருந்தா பரிசுத்தம் ஒட்டும். பாவியோடு இருந்தா பாவி ஒட்டும். பொய் பேசுறவங்க கூட இருந்தா பொய் பேச ஒட்டும். அக்கிரம் பண்றவங்க கூட இருந்தா அக்கிரம ஒட்டும். சினிமா பார்க்கறவங்க கூட இருந்தா சினிமா ஒட்டும். சீரியல் பார்க்கறவங்க கூட இருந்தா சீரியல் ஒட்டும். அடாவடி பண்றவங்க கூட இருந்தா அடாவடி ஒட்டும். சண்டை போடுறவங்க கூட இருந்தா சண்டை போடுறது ஒட்டும். இது ஒட்டும். நீ யார் கூட இருக்கிறையோ அவங்களுக்கு உள்ள இருக்கிறது, அவங்க செயல்படுறது ஒன்னு அறியாமலே ஒட்டும். யார் இவன்? தீர்க்கதரிசி, தேவனோடு இருக்கிறவன். நல்லா ஜோம் பண்ணி போயிட்டான், எட ஒட்டாது. தீர்க்கதரிசி மேலே ஒட்டி நிற்குதுப்பா. ஆண்டவரோட கூட இருக்கிறவனுக்கு மேலே ஒட்டி இருக்குது. நம்மள ஒட்டாதா? யாரு? தீர்க்கதரிசி, தேவனை தரிசிக்கிறவன், தேவ சத்தத்தை கேட்கிறவன். ஆண்டவரை மட்டுமல்ல, கேருபீனை பார்க்கறவன், சேராபீனை பார்க்கறவன், பரலோகத்தை பார்க்கறவன், இத்தனையும் பார்க்கறவனுக்குள்ள என்ன இருக்குன்னா அசுத்தம் இருக்கு. இன்னைக்கு ஜெபம் எல்லாரும் பண்றோம், எத்தனை பேரு பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்றோம்? ஜெபம் எல்லாரும் பண்றோம். ஜெபம் பேய் கூட பண்ணுது. ஜெபம் முக்கியம். ஆனா ஜெபிக்கிறவன் யார் அப்படின்னா மறைக்காதவனாக இருக்க வேண்டும். ஒரே பேர்ல சொல்லுனா மறைக்க கூடாது, மறைக்க கூடாது, மறைக்க கூடாது. எஸ் ஐயாவும் நினைக்கிறேன், மாம்சம் ஒழிக்காமலும் பசி உலகத்தின் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்தும் சிறந்த உபவாசம் வருது. வாசிக்க நேரம் மறைக்க கூடாது, ஒழிக்க கூடாது. ஒழிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருந்து நீ 30 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபத்தாண்டவர் கேட்க மாட்டான்.
ஜெபத்தாண்டவர் செய்ய மாட்டாரு கேட்க மாட்டார். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதோ துரத்துண்ட சிறுமையானத்தை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதோ வஸ்திரம் கொடுக்கிறதோ உன் மாம்ச மானவனுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53:7 பசி உள்ளவனுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்ச மானவனுக்கு உன்னை ஒழிக்காம யார் ஒழிக்க கூடாதோ கடவுள் மனைவிக்கு ஒழிக்க கூடாது மனைவி கணவனுக்கு ஒழிக்க கூடாது மறைக்க கூடாது திறந்த புஸ்தகமா இருக்கு இன்னைக்கு கணவனை மனைவி நம்ப முடியல மனைவி கணவனை நம்ப முடியல அவ்வளவு ஒத்துமை அவ்வளவு உண்மை ஜெபம் எல்லாரும் பண்ணாங்க மறைச்சு ஜோமன்னா உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது இந்த வருடத்துல இந்த மாதத்துல ஆபத்து அணுகாம இருக்கணும்னா நம்ம ஜோமன்னா இருக்கணும் பக்தி உள்ளவனா இருக்கணும் அந்த பக்திக்கு அடையாளமே ஜெபம் ஜெபம் எல்லாரும் பண்ண முடியும் ஆனால் அந்த சையதுகள் எப்படி ஜோமன்றார் அப்படின்னா பாவத்தை அறிக்கையிட்டு மறைக்காம ஒழிக்காம எல்லாவற்றையும் திறந்த புஸ்தகமாக வரும் எல்லார்கிட்டும் இல்லை யார்கிட்ட மறைக்க கூடாதோ அவங்ககிட்ட மறைக்கக்கூடாது யாரிடத்துல மறைக்க கூடாதோ அவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது மறைக்கக்கூடாது மறைக்கக்கூடாதவங்க கிட்ட மறைச்சிட்டு நீ 30 மணி நேரம் இல்லை 3 நாள் இல்லை 30 நாள் இல்லை 30 வருஷம் ஜெபம்னா கூட கதை நடக்காது கதை நடக்காது ஜெபம் தேவை ஆனால் ஜெபிக்கிறவன் யாராக இருக்கணும் மறைக்கவன் தன் பாவத்தை அக்கிரமத்தை அறிக்கையிட்டு மீறுதலை அறிக்கையிட்டு அவனுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுறான் தேவரி என் தோஷத்தை மன்னித்தீ அப்போ நம்ம பாவம் மன்னிக்கிற அளவுக்கு நம்ம ஜெபிக்கணும் அதான் சொல்றேன் நம்ம பாவத்தை தேவன் மன்னிக்கிற அளவுக்கு பாவத்தை மன்னிக்கிற அளவுக்கு எப்ப மன்னிப்பாரு உண்மையிலேயே மன வருத்தப்பட்டு அறிக்கை பண்ண மன்னிப்பார் இன்னைக்கு பார்மாலிட்டி பாவம் அறிக்கை பண்ணுவாங்க அந்த மாதிரியே பாவத்தை பண்ணீங்க ஆனா உள்ள அப்படியே இருக்கும் நீ செய்த பாவத்துக்காக மனம் வருந்தி நான் சொல்றது என்ன பாவத்தை மன்னிக்கறனா பாவத்தை மன்னிக்கிற அளவுக்கு ஜெபிச்சிருக்கணும் எப்படி ஜெபிக்கிறது உண்மையிலேயே அந்த செயலுக்காக மனம் வருத்தப்பட்டு மனம் வாதிக்கப்பட்டு மனம் துக்கப்பட்டு அதுக்காக முடிஞ்சா பார்மாலிட்டி கட்டுறது இல்லை உண்மையிலே மனம் உடைஞ்சி யோதனம் பண்ணிட்டோமே யோ ஆண்டவரே உள்ள மனம் உடைஞ்சி பதறி அதுக்காக மனம் வருந்தி ஜெபிக்கிற மத்தியா அதுதான் பாவத்தை மன்னிக்கிற ஜபம் என்ன ஆண்டவரே அது ஒரு சூப்பர் ஜபம் இப்ப என்ன ஆண்டவரே ஏதாவது பாவம் பண்ணிருந்தா மன்னிங்க பாவம் அவர் சொல்றாரு இப்ப சொன்ன பாரு அதே பாவம் தான் எது பாவம் ஆண்டவரே ஏதாவது பாவம் என தெரியாம ஏதாவது செஞ்சிருந்தா அவர் சொல்றாரு தெரியாம இல்ல மொத்தமே தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கிற அவர் இப்ப சொன்ன பாரு அந்த பாவத்தை விட இப்ப சொன்ன பாவம் தான் பெரிய பாவம் தான் தெரியாம செஞ்சிருந்தா செஞ்சிருந்தால் இல்லையா யாக்கோபு பெரிய அப்போ சொல்றாரு நம்ம அநேக காரியத்துல அவர் சொன்ன பெரிய அப்போசன் சொல்றாரு இவர் ஜெபிக்கே தெரியாது இவர் சொல்றாரு என்னது ஏதாவது செஞ்சிருந்தா சரி அப்ப என்ன அர்த்தம் செய்யல அவளை கட்ட இருக்கிறேன் ஒருவேளை ஏதாவது ஆனா பேத கட்ட சொல்லுவாரு ஒருவேளை உன் பாவனை மன்னிக்கப்படலாம் மன்னிக்கப்படுன்னு சொல்லல சரியா நம்ம ஒருவேளை தவறு பண்ணிருந்தா அதுவே பெரிய பாவம் இந்த பார்மாண்டி ஜபத்தெல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே நம்ம இதை செஞ்சிருக்கோம் இதை நம்ம செஞ்சிருக்க கூடாது இதை நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே என்ன செய்யக்கூடாது இதோ நெருக்கடி இல்லை ஒரு சூழ்நிலை அந்த நிர்பந்தத்தில் செஞ்சுட்டான் ஆண்டவரே நான் செய்யாம இருக்க என்ன செய்யுங்க நான் கிருபை கொடுங்க பட் நான் செஞ்சிருக்க கூடாது மற்றவனால் அதை செஞ்சிருக்கலாம் ஆனால் நான் செஞ்சிருக்க கூடாது அதை நான் செஞ்சுட்டான் ஆண்டவரே தயவா என்னை மன்னிச்சோன்னு உண்மையிலே அதுக்கு நீ வருத்தப்பட்டு ஜெபிச்சா உன் பாவம் மன்னிக்கும் அதான் பாவத்தை மன்னிக்கிற அளவுக்கு ஜெபம் இந்த பார்மாட்டி ஜெபத்தை விட்டுட்டு
கடமைக்கு ஜபிக்க ஜபத்து விட்டு நம்ம அதை முழக்கத்தை போட்டாங்க. ஜபிக்கிற மாதிரி பாவரிக்க பண்ணணும் அப்படின்னு. அதனால அந்த அது மன்னிங்க இது மன்னிங்க உதட்டளவில் சொல்றதை விட்டுட்டு உள்ளத்தளவில் சொல்லணும், இது தவறு, இது நான் செஞ்சிட்டேன், இது செஞ்சிருக்க கூடாது, இது மிஸ்டேக், இது மேஜர் தப்பு, மற்றவன அதை பண்ணிட்டு போட்டான், நான் பண்ணியிருக்க கூடாது, அதை நான் செஞ்சுட்டாண்டவரேன், இந்த நெருக்கடி நான் செஞ்சிட்டவர் வழி எனக்கு தெரியல, நான் செஞ்சுட்டாண்டவரேன், தயவா என்ன பண்ணுங்க, மன்னிச்சுக்கோங்க சாமின்னு மனப்பூர்வமா மனம் வருந்தி மனம் நொந்து நீ ஜபம் பண்ணுனா அந்த ஜபத்துக்கு தான் கத்த என்ன கொடுப்பார்னா பதில கொடுப்பார். அப்ப ஜபிக்கிறவன் எப்படி ஜபிக்கணும் நம்மனு சொன்னா மனம் வருந்தி ஜபிக்கணும். நம்ம பண்ணத்தப்ப நமக்கு தெரியும், நமக்கு தெரியுமா தெரியும், சில தெரியாம போகலாம். அப்ப அந்த பிரசங்கம் கேட்கிறோம், கேட்கும் என்ன செய்யறது, ஓ இது கரெக்டாக நமக்கு சொல்லுது, கரெக்டாக பேசுகிறாரு, ஓ இது தப்பா நம்ம தெரியலையே, ஆண்டவரே தப்பு எனக்கு என்ன செய்யலை, இது தெரியல நான் செஞ்சிட்டேன்ப்பா, ஆனால் இப்படி செய்ய மாட்டேன், மன்னிச்சுக்கோங்க தெரியாமல் செஞ்சதுக்கு. ஒருவேளை தெரிஞ்சு வேறு வழி இல்லை, நிர்பந்தம், கட்டாயம் செஞ்சிட்டோம், அது என்ன பண்ணணும், செஞ்சிருக்கக்கூடாது, ஆண்டவரே தெரியும் எனக்கு ஆனால் செஞ்சிட்டேன், வேறு வழியில் எனக்கு தெரியல, நிர்பந்தத்தினால என்ன பண்ணிட்டேன் செஞ்சிட்டேன், எனக்கு மன்னிச்சுக்கோங்க சாமி. அந்த மனம் உடஞ்சி மனம் வருந்தி ஜெபிச்சா அந்த பாவத்தின் தோஷத்தை எனக்கு மன்னித்து, எது தோஷம், பாவத்தை நீ அறிக்கை பண்ணாம இருக்கிறது தான் தோஷம், பாவம் தான் தோஷம். அந்த பாவம் இன்னொரு யோபம் கிட்ட சொல்லுவாரு, நான் அடுத்தவன் வீட்டை வாசலை எட்டி பார்த்தது உண்டானால் தோஷம், அது தோஷம்னு இப்ப 31 நினைக்கிறேன், நான் அடுத்தவன் வீட்டு வாசலை எட்டி பார்த்தது உண்டானால் அது என்னது, அது தோஷம் அப்படின்னு அங்க யோபு சொல்லுவார். யோபு 31:29 யோபு 31 நல்லா வாய திறந்து சத்தம் எனக்கு சாப்பிடாத கிடக்குறீங்க. யோபு 31:9 என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, என் மனம் யாதொரு என் மனம் யாதொரு பையன் மேல மயங்கி, பொண்ணு மேல மயங்கி, பொம்பளை மேல மயங்கி, இல்ல ஆம்பளை மேல மயங்கி அப்படி எடுத்துக்கோங்க இல்லையா. ஏன் அவங்க ஒன்னால் மட்டும் பிடிக்கும், நம்மளை மட்டும் ஏன் பிடிச்சிக்கணும் இல்லையா, அவனு சேர்த்து சொல்லுவோம் இல்லையா. மயங்கி வாசலை எட்டி பார்த்தது உண்டானால் அந்த அந்த வரிய மட்டும் அது தோஷம், எது தோஷம் எது தோஷம், நீ எல்லாம் நிறைய பேர் கேட்கலாம் லவ் பண்ணலாமான்னு கேட்கறாங்களாம், பண்ணலாமா, நான் சொல்ல பைபிள் சொல்றது லவ் பண்றது தோஷம் அப்படிதானே சொல்லுது, அப்படிதானே சொல்லுது, எது எது தோஷமா, எது தோஷம், என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, அயனுடைய வாசனை எட்டி பார்த்தது உண்டானால் அது தோஷம். இது என்ன தெரியுமா, என்ன பண்ணுமா தெரியுமா, கோடீஸ்வரனா பிச்சைக்காரன் ஆக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுது, விசாரிக்கப்பட அக்கிரமா இருக்க அந்த வரிய மட்டும் வாசி, நான் சொல்றேன் அந்த வரிய மட்டும் வாசி, அவன் அவனுடைய அவனை பாதாளவர் என்ன செய்யும், பட்சிக்கும், பாதம் உன்னை நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும், அதான் என் சம்பத்தை எல்லாம் என்ன செய்யும், நிர்மூல், எது நிர்மூலமாக்குமா, உன் ஆசிரியர் அழிஞ்சிற காரணம் என்ன, தோசை இருந்தா ஆயுசு அழிச்சிடும் ஆஸ்தியும் அழிச்சிடும், தோசம் இருந்தா ஆயுசும் அழியும் ஆஸ்தியும் அழியும், எது தோசம், அயலாருடைய மனைவி அப்படின்னு பைபிள் சொல்றது இல்லையா, அப்ப அடுத்தவன் மேல அடுத்தவன் மேல ஆசை வச்சாலே தோசம், அடுத்தவன் மேல அடுத்தவன் மேல அடுத்தவன் மேல ஆசை வச்சாலே தோசம், அந்த தோசம் உன் ஆயுசையும் காலி பண்ணிடும் உன் ஆஸ்தியும் காலி பண்ணிடும், அதான் தோசம். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, பாவத்தின் தோஷம், பாவத்தின் தோஷத்தை மன்னித்து, அப்ப எப்ப மன்னிப்பாரு, மனம் வருந்து, சின்ன தப்பா கண்டுக்காம போகாத, அண்ணன் சொல்றான் படுக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து பார், இன்னைக்கு என்னென்ன பண்ணும், காலையில் எலும்பணத்துலேருந்து படுக்கிற வரைக்கும் யார் கூட பேசணும், யார் கூட பழகணும், என்ன நினைச்சோம், என்ன யோசிச்சோம், எதை வாங்கணும், எதை விற்றோம், எங்கே போனோம், எங்கே வந்தோம், எங்கே கமாண்ட் அடித்தோம், எங்கே சிரித்தோம், எங்கே ஜோக் அடித்தோம், எங்கே நக்கல் பண்ணோம், எங்கே கிண்டல் பண்ண, எல்லாம் யோசி, யோசிச்சுட்டு ஓ இது பண்ணியிருக்க கூடாது, நம்ம
இது பண்ணிட்ட நம்ம உட்கார். இதெல்லாம் மனம் வருந்தி ஆண்டவரே இதை பண்ணிருக்க கூடாது, ஆண்டவரே மன்னிச்சுவாங்க சாமி அப்படின்னு உட்காந்த மன வருத்தத்தோட ஜெபம் பண்ணிட்டு படுத்தனா உன் தோஷத்தை கத்த மன்னிப்பா, இல்ல தோஷம் சேர்ந்துகிட்டே போகும். தோஷம் சேர்ந்துட்டே போகும். தோஷம் சேர 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 ஆயுசம் போயிரும், ஆஸ்தியும் போயிரும், ஆஸ்தியும் போயிரும், ஆயுசும் போகும். ஆயுசும் போகணுமா? ஆயுசு குறையணுமா? ரொம்ப நாள் உயிரோட வாழ விரும்புறியா? ஒன்று செய், தோஷத்தை நீக்கு, அங்கங்க போகாத இல்லையா, அந்த ஊர் இந்த ஊர் அத ஒன்றும் போகாத, முழங்கால போடு, மனம் வருத்தப்பட்டு அறிக்கப்படு, அதான் தோஷம் போகும். இல்லைன்னா உன் தோஷம் ஒரு நாளும் போகாது. தோஷம் போனா ஆயுசும் அழியும், ஆஸ்தியும் அழியும், ரெண்டு ஆ அழியும், ஆஸ்தியும் அழியும், ஆஸ்தியும் அழியும், ஆயுசும் அழியும். உன்னை நரகத்தை கொண்டு சேர்க்கும், ஆயுசு அழிச்சிடும். என்ன சொல்றாரு? உன் ஆஸ்திகளை உன் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும், உன் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும், ரெண்டு காரியம். அப்ப அழிவு சம அழிவு நம்ம என்னது? ஆஸ்தி அழிவு, ஆயுசோ அழிவு. இந்த அழிவுகளை சந்திக்காம இருக்கணும்னா உன் ஆஸ்தி அழியாம இருக்கணுமா? தோஷத்தை மாத்து. உன் ஆயுஷ் அழியாம இருக்கணுமா? தோஷத்தை நீக்கு. எது தோஷம்? பாவம் தோஷம். அந்த தோஷத்தை எனக்கு அறிக்கை பண்ணி மன வருத்தப்பட்டனா உன் ஆஸ்தி என்ன செய்ய அழியாது? உனக்கு ஒரு அழிவு. உன் ஆயுஷம் அழியாது, ஆஸ்தியம் அழியாது. பொதுவா சொன்னா அழிவு கொண்டு அணுகாது. கண்களை போடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். தகப்பனே நம்ம நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம், உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் அவனை அணுகாது. அதான் சொல்றேன், அழிவு உன்னை அணுகாது, அழிவு உன்னை அணுகாது. அழிவு அணுகாம இருக்கணும்னா அவன் பக்தி உள்ளவனா இருக்க வேண்டும். பக்திக்கு அடையாளமே நம்ம விண்ணப்பம் பண்ணுவது. பக்திக்கு அடையாளம் விண்ணப்பம் பண்ணுவது, விண்ணப்பம் பண்ணுவது. விண்ணப்பத்தை பக்தி உள்ளவன் தான் பண்ண முடியும். பக்திக்கு அடையாளமே நம்ம விண்ணப்பம் பண்ணுறதா, ஜெபம் பண்ணுறதுதான். ஜெபம் பண்ணுற பழக்கம் எனக்கு வரல, ஏதோ காலையில் ஒரு நைட்டு அப்படிதான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னா அது பக்தி இல்லை, அது பக்தியின் வேஷம். பக்தி இல்லை. பக்தி இருந்தால் எப்போவுமே உன ஜெபிக்க தோணும், ஜெபிச்சுனே இருப்பேன். பார்க்கறதெல்லாம் ஜெபிப்பேன், தோன்றதெல்லாம் ஜெபிப்பேன், கேட்கறதெல்லாம் ஜெபிப்பேன். அடிக்கடி ஜெபம் போயிட்டே இருக்கும், நம்மளை அறியாமலே ஜெபம் வந்துட்டே இருக்கும். அதுதான் பக்தியின் அடையாளம், அதுதான் பக்தியின் அடையாளம். ஜெபிக்கிறத ஆபத்துக்கு மட்டும் ஜெபிக்கிறது பிசாசோட ஜெபிக்குது. அப்ப ஜெபம் பிசாசோட ஜெபிக்கும், பிசாசோட ஜெபம் பண்ணும். ஆனா ஜெபிக்கிறவன் யாரா இருக்கிறாங்கன்னா பாவம் மன்னிக்கப்பட்டவன, ஒழிக்காதவனா இருக்கணும், மறைக்காதவனா இருக்கணும். ஜெபிக்கிற நம்ம பக்தி உணவு என்ன செய்ய மாட்டான்? போ எதையும் மறைக்க மாட்டான், யாருக்கும் மறைக்க மாட்டான். கணவன் கிட்ட மறைக்க கூடாது, மனைவி கிட்ட மறைக்க கூடாது, அப்பா அம்மாட்ட மறைக்க கூடாது, பிள்ளைங்கிட்ட மறைக்க கூடாது, ஊழியக்காரங்கிட்ட மறைக்க கூடாது, தேவனத்தில் மறைக்க கூடாது. திறந்த புஸ்தகமா இருக்கணும், திறந்த புஸ்தகமா இருக்கணும். நீ சில பேர் எங்க இருக்கிற கூட சொல்றது சொல்ல மாட்டாங்க. ஒரு இடத்துல இருக்கிறேன், ஒரு இடத்துல இருக்கிறேன், என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருக்கிறனால தப்பான இடத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். சொல்லக்கூடாத ஆள் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லவே என் இடத்துல சொல்லியிருக்கணும், இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த வேலையை போயிருக்கிறேன், இதில் நேரம் ஆகும், இது காரியம், இதனால தான் இப்படி பண்ணியிருக்கிறேன், இங்கே போகிறேன், இதை பண்ணுறேன். அதான் திறந்த புஸ்தகம். இனி ஏன் சொல்ல முடியுதுன்னா அது தப்புன்னு நமக்கே தெரியுது, அது தவறுன்னு நமக்கே தெரியுது. ஆனால் அதான் செய்யறோம். செஞ்சிட்ட பிறகாவது அது என்ன செய்யல, வருத்தப்படுறதே இல்லை, அதை நியாயப்படுத்துறோம், அதுக்கு வாதாடுறோம், அதுக்கு போராடுறோம்,
அதுக்கு எத்தனையோ காரியத்தை பண்ணுறோம். எல்லாம் மனுஷங்கிட்ட பண்ணிக்கலாம், உன் அறிவை பயன்படுத்தி திறமையை பயன்படுத்தி எல்லாம் சமாளிக்கலாம், அடைக்க ஆண்டுடலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட அடக்க முடியாது, அழிவை தடுக்க முடியாது. மனுஷனை அடக்கலாம், அழிவை அடக்க முடியாது. நீ மனுஷனை அடைக்கலாம்ப்பா, அழிவை அடக்க முடியாது. அப்பா அம்மாவை அடைக்கலாம், அழிவை அடக்க முடியாது. மனைவி அடைக்கலாம், அழிவை அடக்க முடியாது. கணவனை அடைக்கலாம், அழிவை அடக்க முடியாது. அதையெல்லாம் அடக்க முடியாது உன்னால. அழிவுகளை அடக்கணும்னா நீ ஒன்று செய், பாவத்தின் தோஷத்தை மாத்து. யோப சொல்லுவார், அடுத்தவன் வீடுவன் நான் சொல்றேன், ஆம்பளையோட பேசணும்னு ஆசை வந்தாலே அது பாவம். பேசணும்னு ஆசை வந்தாலே ஆம்பளோடையோ பொம்பளோடையோ பொண்ணோடையோ பையனோடையோ பேசணும்னு ஆசை வந்தாலே அது பாவம். பேசணும் விருப்பம் வந்தாலே பாவம், அது தோஷம். அது உன் ஆயுசையும் அழிச்சிடும், உன் ஆஸ்தியையும் அழிச்சிடும். ஆம்பளை பொம்பளோட பேசணும் விரும்புறது, பொம்பளை ஆம்பளோட பேசணும் விரும்புறது, பசங்களோட பேசணும் விரும்புறது, பொண்ணுங்களோட பேசணும் விரும்புறது, தப்பு பண்றதில்ல. பேசணும்னு ஆசை வந்தாலே ஆபத்து, அது பாவம், அது தோஷம். உனக்கு பேச வேண்டிய வேலையை கிடையாது. நீயா பேசணும் விரும்புற, நீயே பேசணும் நினைக்கிற, ஆம்பளோட பேச நினைக்கிறது தவறு. சூழ்நிலை வரும்போது பேசுவது வேறு, தேவைக்கு பேசுவது வேறு, சந்தர்ப்பத்தில் பேசுவது வேறு, ஆனா பேசணும் ஆசை வருவது வேறு, பேசணும் விருப்பம் வருவது வேறு, பேசணும் என்ன ஏக்கம் வருவது வேறு. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தேவைகள் நெருக்கடி வரும்போது பேச வேண்டியது அவசியம். ஒரு விஷயத்தை சொல்லும் போது பேசணும், ஆனா பேசணும் ஆசை வரக்கூடாது. விஷயத்தை தெரியப்படுத்தணும், அதுக்கு பேசணும், ஆனா அவங்களோட பேசணும் ஆசை வரக்கூடாது. அது பாவம், அது தோஷம். அது குடும்பத்தில் இருக்கிற நபர்களோ, அது வெளியில் இருக்கிற நபர்களோ, சம்படி யார் வேணா இருக்கட்டும். ஆம்பளை பொம்பளோட பேசணும் விரும்பக்கூடாது, பொம்பளை ஆம்பளோட பேசணும் விரும்பக்கூடாது. அப்படிப்பட்ட விருப்பங்கள் ஆசைகள் எனக்கு வருமானால் அது பாவம், அது பாவம். அந்த வாய்ப்பை எதிர்பார்க்கிறது பாவம். அதான் யோபு சொல்றான், அதான் யோபு சொல்றார், என் மனம் யாதை திருப்பி மயங்கி, அதான் ஆசை. அயலனுடைய வாசலை எட்டி பார்த்தது உண்டானால் எதிர்பார்க்கிறது. அவங்க வருவாங்களா அவங்க கிட்ட பேசலாம், இவங்க வருவாங்க இவங்க கிட்ட பேசலாம், எதிர்பார்க்கிறது அது பாவம், அது அக்கிரமம், அது மீறுதல். இதை என்னைக்கு நீ மன வருத்தப்பட்டு அறிக்கை பண்றியோ அன்னைக்குதான் உன் தோஷம் மாறும். இல்லனா இன்னைக்கு உயிர் வேணா அழியாம இருக்கலாம், திறமை அழியும், அறிவு அழியும், புத்தி அழியும், ஞானம் அழியும், ஆசுவாதம் அழியும், பணங்கள் அழியும், செல்வாக்கு அழியும், மதிப்பு அழியும், மரியாதை அழியும், கௌரவம் அழியும், அழிவுகள் ஏற்படும். உயிர் போலன்றதுனால தப்பு பண்ண நடத்தல, சமாதானம் அழியும், நிம்மதி அழியும், எல்லா அழிவு ஏற்படும். தேவையில்லாத உள்ள ஆசையை கொண்டு வந்து பிசாசுல அழிச்சுட்டு இருக்கிறான். அந்த அழிவுன சேதமாக அந்த அழிவில் நீ தப்பிக்கணும்னா இன்னைக்கு அறிக்கை பண்ணு, இன்னைக்கு அறிக்கை பண்ணு, பாவத்தை அறிக்கை பண்ணு, அக்கிரமத்தை மறைக்காத, மீறுதலை மறைக்காத, தேவ சமூகத்தை அறிக்கை பண்ணு. உன் மாம்ச மானவனை ஒழிக்காத, உன் மாம்ச மாணவனுக்கு உன ஒழிக்காத, மறைக்காத, அறிக்கை பண்ணு, விட்டுவிடு. மனம் கசந்து மனம் நொந்து அறிக்கை பண்ணா இன்னைக்கு ஒரு இறக்கம் உண்டு, இன்னைக்கு ஒரு இறக்கம் உண்டு.
இந்த மாதத்தை அழிவ சந்திக்க கூடாதல கத்தர் விரும்பறா. இந்த மாதத்தை நீ அழிவ சந்திக்க கூடாதல கத்தர் விரும்பறா. இந்த மாதத்தை நீ அழிவ சந்திக்க கூடாதல கத்தர் விரும்பறா. அது அழிக்காம இருக்கணும்னா வாஸ்தியும் உனாயசம் அழியாம இருக்கணும்னா நீ ஒண்ணு செய், தேவ சமூகத்தை அழிக்க பண்ணு, ஜெபம் பண்ணு. பரிசுத்த பிதாவே, கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல நாங்கள் சரியான விதத்தில் ஜெபிக்காம போயிருந்தா, பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக மனம் நொந்து மனம் வருந்தி எவ்வளோ ஒருத்தரை போய் பேசுகிறோம், எவ்வளோ ஒருத்தர் சண்டை போடுறோம், எதிர்த்து பேசுகிறோம், அடாபடி பண்ணுறோம், நீதிக்கேடு செய்கிறோம், அக்கிரமம் செய்கிறோம், இதையெல்லாம் செஞ்சுட்டு அதை பற்றி மன வருத்தமே படாமல் நான் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு குடும்பத்தை பண்ணிட்டு நான் படுத்து தூங்க போனேன்னா மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம். உன் தவறு நீ மனம் வருந்தணும், மன வசவருத்தப்படணும், மன துக்கப்படணும், வேதனைப்படணும். யோ, நம்ம செஞ்சிட்டோமே, உன் மனசை உடையணும், உன் உள்ள வாதிக்கணும். அப்படிப்பட்ட வாதிச்சு அறிக்கை பண்ணி நீ ஜெபம் பண்ணா அழிவுகளுக்கு தேவனுடைய தப்பிப்பா, அழிவு உன்னை அணுகாம காப்பா. தகப்பனே, இந்த அழிவுகளை அணுகாம காக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இதுவரைக்கும் ஒருவேளை மறைச்சிருந்தா ஒழிச்சிருந்தா மன்னிச்சிருங்க. இனிமேல் ஒழிக்காம மறைக்காம தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்க சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டியவற்ற சொல்லி அதை செய்யாம இருக்க கிருபை பாராட்டி கொடுங்கப்பா. கிருபை தாங்கட்டும், இறக்கம் உண்டாகட்டும், ஆஸ்வதிக்கிறோம், நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் அழிவு அணுகாம இருக்கட்டும். அந்த ஒவ்வொருவரையும் மனப்படும் ஆஸ்வதி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.